தலைவர் இந்த மீன் அப்படியே எடுத்து போயிட்டு காசி மேட செல்வன் கிட்ட கொடுத்துருங்க. தலைவா தள்ளி இல்லைங்க, கத்த அடிக்கிறது நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லிட்டா கத்த நிறைய இருக்கு, வெறும் தண்ணி மாதிரி தான் கத்தா. மேர் நீங்க பேசக்கூடிய நீங்க பேசிட்டு பேச முடியும். முன்னாடி நல்லா இருக்காங்க பஸ் பஸ் அந்த பஸ் வச்சுதான் வருது. மீனை பத்தி கேளுங்க, வீட்டை பத்தி கேளுங்க, மீனை பத்தி பண்ணி கேளுங்க. ஆமா, ஏன்னா ஆல்ரெடி பெரிய இல்லையா மீன் இதில் அப்படியே மசாலா போட்டு வர வழிதான் நீங்க செய்வீங்களா? எவ்வளோ வாங்க இந்த மீன், எவ்வளோ வாங்க? 4 ரூபாய். எவ்வளோ? 4 ரூபாய். 4 ரூபா அதிகமாக கம்மியாண்ணா? இது வாங்கலாம் பஸ், இது வந்து வியாபாரிங்க அதிகமாக வாங்கிட்டு போயிட்டு அப்படியே கூறிடுவாங்க. ஒரு ஆள் வாங்குறதுலாம் கஷ்டம், இது மீன்லாம் ஒரு ஃபேமிலிக்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 பேராவது இப்போ ஷேர் பண்ணுவோம், இதை அப்போ தான் சாப்பிட முடியும். இவ்வளோ மீன் சூப்பராக இருக்கும். இருக்காது இது முது எலும்பா வாழை, அது அவ்வளோ பெருசாக இது தான். அது கொம்பு, அது கொம்பா? இதுக்கு பேர் வந்து கொம்பன் திருக்க சொல்லுவாங்க, கொம்பு திருக்க. இங்கே இன்னொரு விஷயம் கோடா கோடான்னு சொல்லுவாங்க. திருவள்ளூர் நாங்கள் அடிக்கடி புட்லூர் தான் வருவோம். புட்லூரா? ஆ, கோயிலுக்கா? கோயிலுக்கு வருவா. அப்போ வரும், இப்போலாம் வரது கிடையாது. ஏன் மாறியாச்சு, மதம் மாறிட்டு மாதிரி? மதம் மாற்றிங்களா? ஆமாம், வாழ வாழ அங்கே இருப்பேன். எல்லா மதத்தையும் கும்பிட வேண்டியதான். இப்போ 10 மாதம் எல்லா மதத்தையும் கும்பிடுதா? அதுதான் பாத்த ரொம்ப கனமாக போடக்கூடாது. பொருள் பின்னாடி ஆயிடுச்சு.
வச்சுங்க, இந்த மூலையில் வச்சு வெயிட் தூரம் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அது இங்கே வைங்க, அப்படி வைங்க, அப்படிதான் வைங்க, வைங்க, நல்லா பிடிச்சிங்க. அப்போ முன்னாடி ஒரு வாட்டி வந்தான் அங்கே, ஒரு ராஜா நகரில் ராஜி. ஆ நீங்கள் வந்து நான் இங்கே இல்லைன்னா அங்கே தான் இருப்பேன். ஆ உள்ளே இருப்பேன், இந்த ஒரு இந்த வெள்ளிக்கிழமை இங்கே இருப்பேன். ம், அடுத்து வேறு டீமும் வருவாங்க, ஒரு 10 பேர் மாறி வருவாங்க. நிறைய பேர் இங்கே பால் மாடுறாங்க இங்கே வரதுக்கு. ஆ அங்கே வந்து டீம் வரும், அங்கே வந்தால் காலியாக இருக்கும். அந்த மாதிரி வர வர ஒன்றும் இருக்குது, தலை இருக்குது, தலை இல்லை அது எலும்பு. தோத்துல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் மொத்தமே பொருள் செய்ய ஆசை முடிஞ்சு போகணும். சரிண்ணா, இது 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 ஃபுல்லாகவே இன்னைக்கு ஒரே இடம் இல்லையா? நல்லது நல்லது நல்லது. எத்தனை பேர் இருப்பாங்க? 150 பேர். அது எங்கே ஒரு தெளிவாக சொல்லிச்சு, நான் பீஸ் நிறைய வர மாதிரி போயிட்டு இருப்பேன். அழகா இருக்கும், அதனால எப்படி போடுறது குண்டு குண்டா ஸ்கொயரா போட நல்லா இருக்காது. அப்படி எப்படி போடுறேன். ஓகே, காசிமேடு போய் மீனை கட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. பரவாயில்ல, போதும் அத்து இது ஒரு நாள் தட்டேடு. மஞ்சள் தூள், மஞ்சள் தூளை போட்டு நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. தண்ணி ஊற்றி கழுவி இல்லாமா? ஆ எடுத்து ஊற்றுங்க ஐயா. பச்சை தண்ணி ஊற்றுங்க ஐயா. மஞ்சள் தூள் தட்டு, மிளகாய் தூள் போட்டு, மீன் வறுவல் மசாலா, தயிர், உப்பு, லெமன், முட்டை, மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். குவிக்கிற மாதிரியா? என்ன மாசு இது? அடியிலலாம் அப்படி இருக்குதா என்னன்னு பார்த்துங்க. எதுக்கும் பற்ற முடியுமா? முடியாது, மழை ஓரம் வருது. அடி பற்ற வச்சுட்டோம், மழை வருது. வைக்கிறேன் அங்கே கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊத்துறோம். மாஸ்டர் ரொம்ப கெட்டிக்காக இருப்பேன் மாஸ்டர். கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிங்கிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீன் எடுத்து உள்ள எண்ணெயில் விட போகிறோம். இன்னும் வெந்துட்டுருமா மாஸ்டர்? இல்லை வேக இல்லை. ஒன்றும் நல்லா வேகணும்ல. இன்னும் எப்படி வரணும்? பொன்னிறமா ஐயா வெந்துச்சா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நல்லா ஆயிடுங்க ஐயா. பத்திக்குதா? ஆயிடுங்க. ஆ பத்திக்குதா? ஆ ஆயிடு ஆயிடு ஆயிடுன்னா என்ன ஆச்சு? அரை வேக்கடா, முக்கால் வேக்கடா? இன்னும் வேகணும். இன்னும் வேகணுமா? ம், ஓகே ஐயா. போடலாம் மாஸ்டர் செகண்ட் ரவுண்டு? ஆ போடலாம். ம்,
ஒன்றும் வேணும் மீன். இப்போ நான் பிடிச்சி பார்க்குறேன். ஆ பிடிச்சி ஆயிச்சா, ஒரு ஆயிச்சா ஆயிச்சா, இப்படி போய் கோயக்காட்ட போயிடற மாதிரி. ஒன்றும் நான் புரியுது மாஸ்டர். ஆ ஒன்று என்ன புரியுறது? ஆ சரி, நீ சின்ன பையன். சின்ன பெரியவங்க தான் பண்ணுவாங்க. ம் இல்லையே, பொன்னிறம் இல்லை, உங்கள் பையன் நிறமாக இருக்குது. பெத்தரை அங்கேயே பேர் போக அடிக்குது. ஒன்றும் அங்கேங்க அது போ. ஓகே பெத்தரலாம். கறிக்கலாமா சார்? ஆ ஓகே ஓகே. கையெல்லாம் எரியுது. போதும். காசிமேடுக்கு நேற்று நைட்டு 9 மணிக்கு கிளம்புனாங்க. காலையில் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. சரியான கூட்டம். அங்கேருந்து ஒரு 30 கிலோவுக்கு திருக்க மீனை வாங்கிட்டு வந்து அங்கே காசிமேர்லேயே ஃபேமஸான ஸ்பீடு செல்வண்ணன் அவர்கிட்ட கொடுத்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி அதை எடுத்துன்னு வந்து இங்கே மசாலா எல்லாத்தையும் போட்டு கலந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க. சாப்பிடலாம் மாஸ்டர். ம் சாப்பிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு மீன் மாதிரி இல்லை, கறி மாதிரி இருக்குது. கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆட்டு எலும் மாதிரி இருப்பார். காட்டுங்க ஆட்டு எலும்பா. மீன் எலும்புங்க. பரிமா வச்சுட்டுங்களா? மேடம் ஸ்மெல் சொல்லுங்க. நல்லா இருக்காமா?